ஹைகளோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் தரங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா FFWS அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுதாங்க. அது என்றைக்கு, அதுக்கான லைவ் ரிவார்டு என்னது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக கிடச்சிருக்கோம் ஓகேங்களா. அதில் லைவ் ரிவார்டெலாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஃப்ரீ ஃபயர் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா வாயை பழக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க. ஸோ கைஸ் நீங்கள் என்ன நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடத்துதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா நடத்துவாங்க ஓகேங்களா. எல்லா சர்வருக்கும் பார்த்திங்கன்னா நடத்துவாங்க, நம்ம இந்தியன் சர்வருக்கு மட்டும் நடத்த மாட்டாங்க, எல்லா சர்வருக்கும் நடத்துவாங்க. இது என்றைக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 28ஆம் தேதியும் அடுத்து இல்லாமல் 30ஆம் தேதியும் ஓகேங்களா. 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா அந்த செமிஃபைனல் அதெல்லாம் வைப்பாங்க, 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃபைனல். அந்த ரெண்டு நாளையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுனா சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. இது வந்து எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. இந்த ஒரு FFWS-க்காகவே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஓகேங்களா. அது கீழே அதோடய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 7 ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாரோம், அதில் ஏதாட்டு ஒன்றா பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா தனியாகவே பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக எவ்வளோ லைவ் வாட்சிங் பண்ணால் எவ்வளோ இது கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கோங்க ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த ஒரு ரிவார்ட்லாம் யாருக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க, எல்லா யூடியூபர்ஸும் பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. நம்ம தான் பார்த்திங்கன்னா லேட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா காலையிலலாம் பார்த்திங்கன்னா பவர் கட் ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கரெக்டாக போட முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. லைவ் வாட்சிங் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து இது எல்லாமே தரப்புறாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சர்வருக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே உள்ளது மட்டும், அதில் 15,000 லைவ் வாட்சிங் வந்தால் இந்த ரிவார்ட்ஸ்லாம் தரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்கல்ல, அதை மட்டும் பார்த்திங்கன்னா தூக்கிடுங்க. மீதி ரெண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உண்டு ஓகேங்களா. 5,000 லைவ் வாட்சிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டிடுவாங்க. ஒரு ரிவார்ட்ஸையும் பார்த்திங்கன்னா மாற்றி அதெல்லாம் பார்த்திங்கன்னா லைவ் வாட்சிங்கையும் கூட்டி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டு வவுச்சர் பார்த்திங்கன்னா தருவாங்க. வெப்பன் ராயல், டைமண்ட் ராயல் வவுச்சர். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃப்ரீ கேரக்டர். ஃப்ரீ கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்துடும், ஊக்காங்க அந்த கேரக்டர்லாம் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 450K கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஒரு அமௌண்ட்டு, அந்த ஒரு அமௌண்ட்டுக்காக நம்ம வந்து எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 400K வந்து பார்த்தோம். அதாட்டு பார்த்திங்கன்னா 4 லட்சம் பேர் லைவாக வந்து பார்த்தோம் ஓகேங்களா. 400,000 தானே? ஆமாம், 400,000 பேர் பார்த்திங்கன்னா லைவாக வந்து பார்த்தோம். இதுக்கு நம்ம எவ்வளோ பார்க்க போகிறோம், ஒரு எவ்வளவு, ஒரு 50,000 மட்டும் கூடன்னு நினைக்கேன். 450,000 வாட்சிங் போனாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னதெல்லாம் தரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தெளிவாக காமிச்சிருந்தோம் ஓகேங்களா. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு என்னென்ன ரிவார்டு அப்படின்லாம் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லைட்டை தூக்கி ஆட்ற ஒரு அமௌண்ட் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யாருமே கொடுத்துருக்காங்க, இப்போ பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்ஃபு அமௌண்ட்டு. கும்ஃபு அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் தான் ஓகேங்களா. இந்த ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்காங்க. இது எப்படி எடுக்கணும் அதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும் ஓகேங்களா. கும்ஃபு அமௌண்ட் பார்த்திங்கன்னா தராங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 லெஜெண்டரி க்ளூவால், அதை பார்த்திங்கன்னா பழைய க்ளூவால், இந்த க்ளூவாலெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பழைய க்ளூவால் பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கன் ஸ்கின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெட் கலர் க்ளூவால் தான். இது பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். இது ஏதோ அக்வாரஸ் ட்ராகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க, நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது என்னது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அந்த ஒரு க்ளூவால் தான். அது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இப்போது ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் க்ளூவால் பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தேன். பேப்பர் மாதிரி இருக்காது, லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு அட்டை மாதிரி இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ளூவால் ஓகேங்களா. இந்த ஒரு க்ளூவால் தான் ஒரு அட்டை மாதிரி இருக்கும். க்ளூவால் பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பச்சை கலர் க்ளூவாலும் தரப்புறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ட்ராகன் படம் தான் போட்டிருக்கோம். இது மூணு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாரி இந்த மூணாக ஃபஸ்ட்டு வந்து 2 அமௌண்ட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா 3 க்ளூவால், அடுத்து 2 கன்னஸ்கின். இந்த 7 ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தரப்புறாங்க ஓகேங்களா. இதில் தான் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அது என்னது 450,000 லைவ் வாட்சிங் வந்தாலும் இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்க முடியாது. க்ளூவாலில் தனியாக ஒன்று, எமௌண்ட்டில் தனியாக ஒன்று, இல்லைனா கன்னஸ்கினில் தனியாக ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது ஓகேங்களா. நம்ம இந்த 7 ஏதாட்டு ஒன்று எமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை கன்னஸ்கின்னாக இருக்கலாம், இல்லை க்ளூவாலாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட நல்ல எமௌண்ட் இருந்ததுன்னா கன்னஸ்கினில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா MP40 நல்ல கன்னஸ்கின் இல்லைனா நீங்கள் வந்து அந்த M79 எடுத்துடாதீங்க, வேறு ஏதாட்டு எடுங்க ஓகேங்களா. அந்த க்ளூவால்ஸ் எடுக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம் ஓகேங்களா. அந்த ரெட் கலர் க்ளூவால் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும், அதை கூட எடுக்கலாம். சரி இந்த ரிவார்ட்ஸ்லாம் காமிச்சிட்டு ப்ரோ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஸோ கைஸ் நம்மளுக்கு எப்படி தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடீம் கோடா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடீம் கோடுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து பெரிய டோர்னமெண்ட், எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ரெடீம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பக் வந்துடும். போன தடவை பக்கில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரை வச்சு கிளி கிளியும் கிழிச்சு விட்டாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படியே ஒரு ஈவெண்ட்டாக பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. அந்த லைவ் வாட்சிங் முடிச்சோடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் பேஜில் இப்படி வந்து உடனே ஏதாட்டு ஒன்று டிக் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாம். இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் பேஜில் அப்டேட் பண்ணி ஏதாட்டு ஒன்று டிக் பண்ணி நம்ம வந்து க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் கோடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெடீம் கோடு தான் இப்போ அதில் ஒரு பேட்டர் ஸ்கின் தராங்க, அதை நம்ம ரெடீம் கோடில் போட்டு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டர் ஸ்கின் தான் இல்லை, இந்த அமௌண்ட்டு மட்டும்தான் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் ரெடீம் கோடில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 7 ரிவார்ட்ஸில் நம்ம ஏதாட்டும் ஒன்று வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இவனுக்கு இந்த க்ளூவால் தான் பிடிச்சிருக்கு, அவனுக்கு ஒரு ரெடீம் கோடு அனுப்பி விடு அப்படின்னா பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்படி தான் பார்த்திங்கன்னா ஈவெண்ட் பேஜில் அப்டேட் பண்ணுவாங்க. இல்லைனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைனா ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70% வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் மூலமாக தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, என்ன ப்ரோ டோக்கன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த ரெடீம் கூட போட்டு நம்ம ஒரு டோக்கன் எடுத்து அது மூலயமா பார்த்திங்கன்னா நம்ம ஏதாட்டி கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி அப்படி கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃப்எஃப்டபிள்யூ அந்த எஸோட ஒரு ரிவார்ட்லாம் பார்த்திங்கன்னா தரப்போகுது. ரெடீம் கூட இருந்தால் பார்த்திங்கன்னா இப்போவே மறக்கவே மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெடீம் கோடு வந்துடும். ஓகேங்களா, அண்ட் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லைக் டார்கெட் எவ்வளோ வச்சுக்கிட அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 25 வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாங்க, எவ்வளோ வச்சாலும் முடிச்சுருவோம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 25 வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இன்னும் நல்லபடியாக சந்திக்கலாம். பை, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.